ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ். எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கடின உழைப்பால் உழைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கான வெற்றி நம்மளை தேடி வரும். நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பார்த்துக்கோங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்து இருந்துட்டு உங்களால் அடுத்த வேலையை அமைதியாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. இது என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து டெய்லி செஞ்சு செஞ்சு நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். வாங்க இன்றைக்கி நம்ம விலாகுக்குள்ளே போயிடலாம். இப்போ காலையில் ஒரு அழகான கோலத்தோடு ஆரம்பித்தாச்சு. டெய்லி நம்ம வீட்டில் கோலம் போடுறது வந்து 2-3 விஷயங்கள் தான் இருக்கும். ஸ்டார் கோலம் இருக்கும், ரவுண்டாக ஒரு பூ போடுவோம், இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக 2-3 கோலங்கள் போடுவோம். ஆனால் அந்த கோலத்திலேயே கொஞ்சம் வித்தியாசமாக கலர் கொடுத்தோ இல்லை வித்தியாசமான டிசைன்கள் வரையும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமாக மாறும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒரு ரெட்டும் இந்த கலரில் ஒயிட்டும் சேர்ந்து போட்டு பார்த்தப்போ ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன சிம்பிளான குளம், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து கொட்டாங்கச்சியில் டீ போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இருந்துச்சு. அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொட்டாங்கச்சியில் வந்து நம்ம எடுக்கிறப்போ கண் மூடி எடுக்கக்கூடாது, அதில் வந்து ஹோல்ஸ் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண் மூடி எடுக்காமல் மற்ற மூடியை எடுத்துகிட்டு அதில் வந்து மிதமான சூட்டில் வச்சு இந்த கொட்டாங்கச்சி டீ போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து மிதமான சூட்டில் தான் வச்சுக்கணும். எப்பொழுதும் போலவே காய்ச்சின பால் நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்த பால் எடுத்துகிட்டேன். அதனால் உடனே டீத்தூள், பட்டை, இலக்காய், அப்புறம் இஞ்சி தூண்டு எல்லாமே போட்டு வடிகட்டி குடித்து பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு மனசுக்குள்ளே இருந்த ஒரு ஆசை. இதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து அழகாக செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக மாறிடும். எனக்கு இந்த கொட்டாங்கச்சி டீ போடும் பொழுது எங்கள் கொட்டாங்கச்சி வந்து நெருப்பு தீயில் வந்து கொஞ்சம் எரிகிற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து பச்சை கொட்டாங்கச்சி, அதாவது தேங்காய் உடைச்சி தேங்காய் எடுத்த உடனே இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கொட்டாங்கச்சியை எடுத்துட்டோன்னா நமக்கு டீ போடுறப்போ ரொம்ப வசதியாக இருக்கும். எப்பொழுதும் போலவே நார்மலாக டீ போடுற மாதிரியே தாங்க. ஆனால் வச்சு நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம். கொட்டாங்கச்சி இது கொஞ்சம் குழிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடுப்பில் அந்த கேஸ் ஸ்டவுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் கொட்டாங்கச்சியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டீ போட்டிங்கன்னா சூப்பராக வரும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வித்தியாசமான டீ கொட்டாங்கச்சியில் போட்டு குடித்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், புதுசு புதுசான விஷயங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணுறப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வித்தியாசமான புதுசான விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து இன்னும் வாழணும், இன்னும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் நான் கொட்டாங்கச்சியில் டீ, காஃபி இதெல்லாம் குடிச்சிருக்கேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா வயலில் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே பச்சனம், டீ பச்சனம்னு சொல்லி வாங்கி கொடுப்போம் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே. அப்போது அதையே நாங்களும் வாங்கி குடிக்கிறப்போ கப்பு இல்லாத எல்லாருக்கும் தம்ளர் சில சமயம் கிடைக்காது. அந்த மாதிரி நேரங்களில் பக்கத்தில் இருக்கிற கொட்டாங்கச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஊற்றி நாங்கள் குடித்து பார்த்துருக்குறோம். சின்ன வயசில் செஞ்சு பார்த்தது. அதுக்கப்புறமா இப்போ தான் நான் வந்து கொட்டாங்கச்சியில் டீ குடித்தேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி கொட்டாங்கச்சியில் டீ குடித்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். முக்கியமான விஷயம், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது சூடானதும் 1/2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய், அது போட்டு லேசாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு போட்டால் வாசமாக இருக்கும். கிராம்பு இப்போ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் போடலை. இப்போ வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு 2 உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு போடும்பொழுது குழந்தைங்களுக்கும் சத்தான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா வந்து சீரகம் 1/2 டீஸ்பூன், இவ்வளோதான்.
நம்ம வந்து வாசனைக்காக என்ன சேர்க்குறோமோ அதை சேர்த்துக்கலாம். இதை மட்டும் போட்டு அப்படியே லேசான ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு அப்படியே வறுத்துக்கணும். அது சீரகம் உடனே பொரிஞ்சிடும். முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் லேசாக செவந்து வந்தால் போதும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இனோவேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் இல்லை இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்காக சேர்க்குறேன். பெப்பர் தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம், பெப்பர் பவுடர் சேர்க்கலை. ஏன்னா சைட் டிஷ் பன்னீர் தவா ஃப்ரை வந்து கொஞ்சம் நல்லாவே காரசாரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு இதை செஞ்சுக்கப்போம். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செய்யலாம், அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாயை நாலாக கீறிட்டு அதை நான் போட்டிருக்கிறேன். பூண்டு மட்டுமே போட்டு பொடியாக நறுக்கி போட்டு அதையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் குட்டி குட்டியாக பன்னீர் தூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும் பன்னீர். ஆனால் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணும்பொழுது அதனுடைய சத்துக்கள் எல்லாமே வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிரும். அதனால் நான் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணல, லைட்டாக லேசாக எண்ணெய் சட்டியில் மட்டும் ஒரு அப்படியே வறுத்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக மாறும் அந்த பன்னீர். நிறம் மாற அளவுக்கு நான் வறுக்கலை, லைட்டாக சாஃப்டாக மாறினதுமே எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் கோல்டன் கலரில் ப்ரௌனாக வறுத்து போடுறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சத்துக்கள் குறைஞ்சிரும். அதனால் நான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலை, லைட்டாகவே நான் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து அது கூடவே நான் கலந்துக்கிறேன். இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, விருப்பப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டாச்சு, சைட் டிஷ் வந்து தவா ஃப்ரையில் நல்லா காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதில் மிளகுத்தூள் சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கலந்துட்டோன்னா சூப்பராக பன்னீர் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடும். இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் வந்து ரொம்பவே போதுங்க. பன்னீரில் வந்து நம்ம கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இல்லை, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே கட் பண்ணி வைக்க வேண்டியது மட்டும்தான். இதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். 5-10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக டக்குன்னு செஞ்சு குடிக்கக்கூடிய ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்புக்களில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறது இல்லைங்க. ஒரு நாள் வந்து நம்ம பருப்பு துவரம்பருப்பு வச்சு சாம்பார்லாம் வச்சோம்னா இன்றைக்கி வந்து நான் பன்னீர் ப்ரோட்டீனுக்காக வந்து பன்னீர் எடுத்துருக்குறேன். ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே பன்னீர் எடுத்துகிட்டு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து அதிலையே தவா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பன்னீர் ரைஸுக்கும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து லேசாக வறுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் மேலே போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டேன். இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸுக்கு மேட்சிங்காக பன்னீர் தவா ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு வறுவலை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் வந்து எக்ஸ்ட்ராவாக 2-3 பீஸ் வையுங்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவனுக்கும் கூடவே சேர்த்து எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரெசிபி என்னால் ஷூட் பண்ண முடியல டைம் இல்லாததுனால. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து இந்த ஃபுல் பேக்கெட் பன்னீர் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக 3/4 வாசி எல்லாமே நான் வந்து தவா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிச்சம் இருந்த 1/4 வாசியில் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். பேசிக்கான விஷயங்கள் தாங்க, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அது கூட கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்து ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இது நேற்று வந்து வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருந்தேன், வேக வச்சு அதை வந்து தோல் எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் தோலை எடுத்து வச்சுட்டு அந்த வேர்க்கடலை வந்து உரித்து எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். என் பையனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு அது தான் கொடுத்துருந்துச்சிருந்தேன், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் தவா ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து வேக வச்ச வேர்க்கடலை. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என் பையனுக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்கள் என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.